ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கழிப்போட்டும் கணிதம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, டிஆர்பியில் லாஸ்ட் வீக் வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, இந்த 2021 இந்த இயர்க்காக. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் ஒரு சின்ன இது ஒரு ரிமம்பரன்ஸ் தான். ஏன்னா நம்ம கம்மிங் மண்டேலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும் இல்லைங்களா. அதனால தான் வந்து உங்களுக்கு ரிமம்பர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லேட்டாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். இதில் பிஜி அசிஸ்டன்ஸ்க்கும், அடுத்தது அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 அதுக்கும், அப்புறமா வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதில் வந்து இதுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2098 வேகன்சி சரிங்களா. அதில் பேக்லாக் வேகன்சி வந்து 235, கரண்ட் வேகன்சி வந்து 1863 சரிங்களா. மொத்தமாக வந்து 2098 பேர் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் நம்மளோட சப்ஜெக்ட் மேக்ஸில் வந்துட்டு 110 வேகன்சிஸ் காட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது இப்போ சொல்லியிருக்கிறதா மேபி, ஏன்னா லாஸ்ட் டைம் கூட இப்படி தான் இருந்துச்சு. இந்த 2018 இதே மாதிரி தான் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போவும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம நல்லா எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக வின் பண்ணுவோம் சரிங்களா. அதுக்கடுத்து சேலரி பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்மளோட பேசிக்கே எதில் ஆரம்பிக்கும்னா 36,900 மேபி நமக்கு 116, அது என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் வர வர இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேங்களா. ஓகே, ஸோ நியர்பையாக கண்டிப்பாக நம்ம கையில் அப்பாயின்மெண்ட் உடனே 45-50,000 ஷியூராக வாங்கலாம் ஓகேங்களா. ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஓகேங்களா, அதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் நோட்டிஃபை பண்ணது வந்து பிப்ரவரி 11 அப்படின்னு சொல்லிட்டு, அப்ளிகேஷன் நாம் ஆன்லைன் மோடில் தான் வந்து பண்ண போகிறோம். என்ன டேட்டில் ஆரம்பிக்குதுன்னா மார்ச் 1 ஆரம்பிக்குது ஓகேங்களா. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் வந்து 25/3 மார்ச் 25 கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடணும். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து ரிட்டன் எக்ஸாம் எப்போனா அதுக்கும் நமக்கு டேட் கொடுத்துட்டாங்க, 26 and 27 June 2021 ஓகேங்களா. ஏன்னா நமக்கு இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் தான் வந்து என்ன சொல்கிறது, ஆன்லைனில் தான் வந்து எக்ஸாமும் நடக்கிறதுன்றனால ஒரே நாள் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வைக்க முடியாததுனால வந்து பிரித்து தான் வைக்கிறாங்க. இங்கே அதனால 2 கொடுத்துருவாங்க, 26 and 27 June 2021 ஓகேங்களா. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் வந்து முதலெலாம் வந்து 58 வரைக்கும், ஐ மீன் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே கூட நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதி போஸ்டிங்குள்ளே போகலாம். பட் இப்போ வந்து ஜியோ பாஸ் பண்ணதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 40 சொல்லிட்டு நம்மளோட ஏஜ் லிமிட்டை வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஒரு 5 வந்து யாருக்கெல்லாம் லிபரல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், பிசி, எம்பிசி, டிசி, அதுக்கப்புறம் விடோஸ் ஆஃப் ஆல் காஸ்ட், எல்லா காஸ்டில் இருக்க விடோஸ்க்கும் கூட 5 வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லிபரல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 45 வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அதனால 40 யாரும் வரி பண்ண வேண்டாம், இவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதுக்கடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வி நோ தட் 10th+2 யூஜி, பிஜி, பிஎட் ஓகேங்களா, அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். யூஜி அண்ட் பிஜி வந்து சேம் சப்ஜெக்டாக இருக்கணும், லாங்குவேஜ்னால் சேம் லாங்குவேஜாக இருக்கணும் சரிங்களா. மேக்ஸ்னால் மேக்ஸ், சயின்ஸ்னால் சயின்ஸு. அதுக்கப்புறம் வந்து மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் உங்களோட பிஜியில் ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து எக்ஸாம் ஃபீ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து 500 தான், எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 500 தான். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்க்கு மட்டும் ₹250 ஓகேங்களா. இது நீங்கள் பே பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோட் தான். மார்ச் 1 நம்ம அந்த டிஆர்பி வெப்சைட்டில் போய் நாம் பண்ணிக்கலாம் சரிங்களா. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப ரஷ்ஷப் ஆகிடும். நீங்கள் இப்போவே என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம், மார்ச் 1 நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே, எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் என்னென்னா இது வந்து மல்டிப்புள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான், 150 இருக்கும், 3 நடக்கும் சரிங்களா. நம்ம ரிட்டன் எக்ஸாம்னா கையில் எழுதுறது கிடையாது, கம்ப்யூட்டர் முன்னாடி இல்லைங்களா, ஆன்லைனில் தான் எழுத போகிறோம். அதுக்கடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட், உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு வந்து 110 மார்க்ஸு. எஜுகேஷன் மெத்தடாலஜி அதாவது சைக்காலஜி, எஜுகேஷன் எல்லாமே வரும், அதெல்லாம் வந்து 30 ஜென்ரல் நாலேஜ் வந்துட்டு 10 டோட்டலாக வந்து 150 சரிங்களா. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த எக்ஸாமில் ஐ மீன் எலிஜிபிள் ஆகிறதுக்கே, போஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆகிறக்கே, தகுதி ஆகிறக்கே உங்களுக்கு 50 வேணும், 50% ஆஃப் மார்க்ஸ் வேணும். இப்போ 150 அப்படின்னா அதில் நீங்கள் 75 எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. பட் அதே வந்து எஸ்சி எஸ்சிஏக்கு 45% அதாவது ஒரு 67-68 எடுக்கணும், எஸ்டிக்கு வந்து 40% 60 எடுத்தால் போதும், அப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க கட் ஆஃப் வச்சு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரேங்க் போட்டு தான் வந்து நேம் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 1:2 ரேஷியோவில் தான் வந்து அவங்க கால்ஃபர் பண்ணி
செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு போஸ்டிங்க்கு ரெண்டு பேர் அப்படி கூப்பிடுவாங்க. ஓகே, அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% நமக்கு இருக்குது. இதில் வந்து எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ யூஜி பிஜி பிஎட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். யூஜி தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு பிஜி இங்கிலீஷ் மீடியம், இல்லை பிஜி தமிழ் மீடியம் படிச்சுட்டு பிஎட் இங்கிலீஷ் மீடியம், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பேசிக்காக எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் உங்களோட ஸ்டடீஸ் வந்து தமிழ் மீடியமாக இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன தேவைங்கன்னா உங்களோட ரீசன் ஃபோட்டோகிராஃப் தேவை. ஓகேங்களா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து வீட்டிலேருந்து பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் சென்டர் போய் பண்ணாலும் சரி, இப்போலாம் எல்லாமே வந்து லேப்டாப் வச்சு வீட்டிலே பண்ணிக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதே சமயம் உங்களோட சிக்னேச்சர் அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சிட்டிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ அது உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடி தேவை, ஏன்னா அதில் தான் உங்களை அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எல்லாத்தையுமே இப்போ வந்து இப்போல்லாம் எதுவுமே வந்து நீங்கள் போய் ஒரு இடத்துல வாங்குறதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பி விட்ருவாங்க. இப்போ எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட்னா எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். ஓகேங்களா, அதனால தான் வந்து ஒரு ஆக்டிவான மெயில் ஐடி, கரண்ட் இமெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் மொபைல் நம்பரும் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதை நான் சொல்லிட்டேன், ப்ரெசன்ட் ஃபோட்டோகிராஃப் அப்புறம் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ. சரிங்களா, ஓகே, இவ்வளோ தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் March 1 கம்மிங் மண்டேலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல் த பெஸ்ட். நாம் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டோட சிலபஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்துட்டு சம்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்தாலே ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம். ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு 3 months உட்காந்தாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்டிங் ஷியூராக வாங்கிடலாம். ஓகேங்களா, ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன், வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும், ஐ மீன் இனிமேல் நம்ம ஸ்டடீஸ் அந்த மெட்டீரியல்ஸும் அப்படியே நம்ம போடுவோம். சரிங்களா, எல்லா சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட கழிப்பூட்டும் கணக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.